வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, லெண்ட் ப்ளஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் நிறையா நண்பர்கள் நமக்கு ஷேர் பண்ணிவிட்டு இவங்க யார் என்னன்னு வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் சிபிலே இல்லைனா கூட, அதாவது 400-300 சிபில் இருந்தால் கூட இதில் லோன் எடுக்கலாம்னு யூஸ் பண்ணுறாங்க ப்ரோ, அது உண்மையா, இது என்ன மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கொஞ்ச நாளாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்குமே வந்துட்டு ரிப்ளை கண்டிப்பாக ஜீரோ பண்ணிவிடுவேன் நான் இன்றைக்கி நாளைக்கு கொள்றேன். ஏன்னா ஒரே டைமில் 1 hour எடுத்து போட முடியாது இல்லைங்களா, அதனால தான் 1 hour மேலே வருது, அதனால தான் வந்துட்டு அது போட முடியல. ஓகே, அது வந்துட்டு 30 minutes இல்லை 20 minutes இந்த மாதிரி வந்துட்டு அப்லோட் பண்ணிவிடுவேன் சீக்கிரமாக. ஓகே நண்பர்களே, ஸோ நீங்கள் என்ன வந்துட்டு நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆன்லைன் மூலிமா எடுக்கக்கூடிய சோர்ஸஸ் இன்ஃபர்மேஷன் அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரல, அங்கே வந்துட்டு எல்லாமே வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்கிறது தாங்க, நீங்கள் லோன் எடுக்கிற அப்ளிகேஷன் சாரி வந்துட்டு லோன் எடுக்கிற கான்செப்டுக்குள்ளே வரீங்கனாலே சரி, உங்களுக்கு வந்துட்டு இந்த லோன் அத்தியாவசிய தேவையா அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணுங்கள். ஸோ லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்குறோம், நிறையா வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அமையுது. அதனுடைய வந்துட்டு அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு தயவு செஞ்சு லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. இப்போ நாம் அந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே தாங்க வந்திருக்கிறோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி எப்போவுமே சரி, நீங்கள் வந்துட்டு ஒரு கம்மியான அமௌண்ட்டு லோனுக்கு போகிறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு 30,000, 40,000, 10,000, 5,000 அதாவது 50,000 நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே சரி, உங்களுக்கு வந்துட்டு அதிகமாக இந்த இன்கம் ப்ரூஃபு, இந்த சிபில் இதெல்லாம் வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அமௌண்ட்டு கம்மி அப்படின்றதுனால அவங்க எந்தளவுக்கு வந்துட்டு கம்மியான வந்துட்டு ஒரு லோன் கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு ப்ரூஃப் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வாங்குவாங்க. அந்த பெருசாக வந்துட்டு அந்த ப்ரூஃப்லாம் கான்சன்ட்ரேட்லாம் வந்துட்டு பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் இவங்க வந்துட்டு அப்டூ வந்துட்டு 500 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 30,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் அப்படின்றத வந்துட்டு இவங்களோட தரப்புலேருந்து வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதே போல் இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2,500 ரூபா தான் அப்ளை பண்ணுமா, அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்குமா. நீங்கள் எடுத்தோடனே 30,000 போனீங்கன்னா வந்துட்டு பெருசாக பெரிய லோன்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஃபஸ்ட் டைம் வந்துட்டு 2,500 ரூபா தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றதே வந்துட்டு இவங்களோட தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடடா, என்ன ஒரு ஜெனியும், இங்கே 30,000 ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,500 தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும், அதாவது பான் கார்டு மட்டும் உங்களுக்கு இருந்தாலே போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்குது. ஸோ இன்னும் நம்ம கீழே போய் பார்த்தோம்னா வந்துட்டு இன்னும் நிறையா விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், வார்னிங் இவங்களே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணக்கூட உங்களுடைய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா பாப்அப் அப்படின்னு சொல்லிட்டு இது டேஞ்சரு அப்படின்னு வந்துட்டு வரலாம், ஆனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எங்களுதெல்லாம் வந்துட்டு பாதுகாப்பானதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக உங்களுக்கு லோன் கிடைக்கும், அதாவது எந்த விசிட்டு எதுவுமே வந்துட்டு இல்லாமல் உங்களுக்கு லோன் கிடைச்சிரும். ஸோ உங்களோட டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு லோன் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், ஜஸ்ட்டு 3 steps பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் அப்படின்றதையும் வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹவு டு ரீபேமெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டெபிட் கார்டில் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஃப்ரீ, அப்புறம் பேமெண்ட் மெத்தட் ஆட்டோ டெபிட் அந்த மாதிரி மூடலே வச்சுருக்காங்க. இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்றதையும் வந்துட்டு இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்னும் நம்ம கீழே போய் பார்த்தோம்னா இன்னும் நிறையா டீட்டெயில், 1, 2 இதில் லோன் எதுக்காக எடுக்கிறீங்க, இதில் வந்துட்டு என்ன நீடு உங்களுக்கு இருக்குது, அதாவது வந்துட்டு இதில் ஏன் நம்ம இந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக கம்மியான வந்துட்டு டாக்குமெண்ட் வச்சு நாங்கள் லோன் கொடுக்குறோம், அப்புறம் என்னங்க உங்களுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களோட தரப்பு வந்து கேட்டுக்காங்க. ஒரு நாளைக்கு 0.1% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்காக வந்துட்டு எடுக்கிறாங்களாம். ஸோ அதை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது கீழே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு கொடுத்து வச்சுருக்கிறாங்க. இன்னும் நம்ம கீழே போனோம்னா ஸோ இன்னும் லோன் கலெக்ஷனு கூட டீட்டெயிலு, ஸோ இன்னும் வந்துட்டு நிறையா டீட்டெயில் அப்படின்றத பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. கலெக்ஷனுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு அப்டேட் அப்படின்றது இருக்குது. சரி ஓகே, இது நமக்கு கலெக்ஷன்லாம் தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்க்கலாம். இவங்களுடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியனு, இந்த டீட்டெயிலு இதெல்லாம் வந்துட்டு இவங்க வந்து இந்த இடத்துல கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தா ஓப்பன், நாட் ஓப்பன், நாட் ஓப்பன். இன்னும் நம்ம கீழே போய் பார்த்தோம்னா
ஸோ இவங்களை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வந்துட்டு மொபைல் நம்பர் அப்புறம் மெயில் ஐடி அப்படின்றதையும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பட் காண்டாக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தனியாக வந்து தொடவே முடியலங்க. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல டைரெக்டாக வந்துட்டு ஃபோனில் கால் பண்ணுற மாதிரி, மெயில் ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்துட்டு இவங்க போட்டு வச்சுருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த அப்ளைன்றது பார்த்திங்கன்னா இது கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்ளை கொடுத்தா எங்கே போகுது? அதாவது நம்மளுடைய மொபைல் நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்துட்டு போகுது அப்ளை நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா. ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்புறம் மணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்றது வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வெப்சைட் மூலயமா எனக்கு தெரிஞ்சு அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை, எதுவுமே கொடுக்கல. அப்புறம் இவங்களோட வந்துட்டு இந்த பேரில் தான் ரிஜிஸ்டர்டும் பண்ணியிருக்கிறாங்களாம். ஆனால் அந்த கம்பெனியோட டிஜிட்டல் பார்ட்னர்னு சொல்லி நம்ம வளைச்சி வளைச்சி தேடினாலும் வந்துட்டு டிஜிட்டல் பார்ட்னர்னு பார்த்திங்கன்னா வரவே மாட்டேங்குது. இங்கே வரங்க, டிஜிட்டல் பார்ட்னர் அப்படின்றத வந்துட்டு கிறுக்கி தான் வச்சுருக்கிறாங்க. டிஜிட்டல் பார்ட்னர்லாம் வந்துட்டு எதுவுமே வரல நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும் வந்துட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷனோட பேர், இந்த என்ன பேர், இது Lendplus அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு இவங்க டைப் வச்சுருக்காங்க பார்ட்னர் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே வந்துட்டு இந்த இடத்துல காமிக்கல. சரி ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னென்னா வந்துட்டு இவங்க இந்த இடத்துல இது கொடுத்துருக்காங்க, அதாவது டீட்டெயில், காண்டாக்ட் டீட்டெயில் அப்படின்றத வந்துட்டு நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ டவுன்லோட் ஆப்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இவங்களோட வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க. சரி ஓகே, டவுன்லோட் ஆப்ஷன் அப்படின்றது வந்துட்டு பார்க்கலாம். இப்போ டவுன்லோட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழேயே அவங்க வந்துட்டு நம்ம அங்கே பார்த்த மாதிரி வந்துட்டு வார்னிங் அப்படின்றதையும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணக்கூடாது, உங்களுடைய சிஸ்டம் ஒருவேளை பாப்அப் மெசேஜில் உங்களுக்கு வார்னிங் வந்துட்டு கொடுக்கலாம், நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ஷனாக தான் இருக்கும், நாங்கள் வந்துட்டு டேஞ்சர்லாம் கிடையாது அப்படின்றதையும் வந்துட்டு இவங்களோட தரப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் கீழே வந்துட்டு இவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸு, எங்கே இவங்க ஆஃபீஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில், அதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அட்ரஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்துட்டு கொடுத்து வச்சுருக்கிறாங்க. பட் இந்த பேரை செக் பண்ணால் இந்த பேரில் வந்துட்டு இந்த ஆப்போட லிங்க் வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு எந்த வித தகவலும் இங்கே வந்துட்டு கிடையாது. சரி ஓகே, டவுன்லோட் கொடுத்து பார்ப்போம், ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகுதான்னு சொல்லிட்டு. இல்லை, ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகலை. நம்ம சிஸ்டம் வந்துட்டு இந்த பாப்அப் மெசேஜெலாம் கொடுக்காது. நம்ம இதுவே மொபைல் ஃபார்மேட்டில் போய் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு இந்த பாப்அப் மெசேஜ் அப்படின்றத பார்த்திங்கன்னா கொடுக்குமே தவிர மற்றபடி இந்த சிஸ்டம் அப்படின்றதெல்லாம் கொடுக்காது. சரி ஓகே, இந்த அப்ளிகேஷனை நம்ம வந்துட்டு தலைக்கையிலே நின்று தொலைய பார்த்துட்டோம். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக கிடையாது. ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனே காணும், இந்த அப்ளிகேஷனோட டீட்டெயிலு எதுவுமே வந்துட்டு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்லேயும் போய் வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம், இந்த அப்ளிகேஷனை பற்றி பெருசாக கம்ப்ளைண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா வரல. பெருசாக இல்லை, இந்த அப்ளிகேஷனோட பேரை வச்சு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்துட்டு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் செய்யப்படல. நீங்கள் நிறையா அப்ளிகேஷனை வச்சு தான் ஸோ இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருக்காங்களே தவிர பர்டிகுலராக இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு டார்கெட் பண்ணி அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துட்டு இங்கே இல்லை. அதாவது Lendplus அப்படி Lendplus அப்படின்றது வந்துட்டு இங்கே எதுவுமே வந்துட்டு கிடையாது. சரி ஓகே, ஆக்சுவலி வந்துட்டு எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், ப்ளே ஸ்டோரில் இல்லாத இது நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் இது தான், கொஞ்சம் இல்லை, ப்ளே ஸ்டோரில் இல்லாத இது நம்ம பொறுத்தளவுக்கு என்னென்னா தேர்ட் பார்ட்டி லிங்க்லேயும் சரி, இல்லை இந்த மாதிரி வந்துட்டு கூகுள் தரப்புலையும் சரி, நம்ம போய் தேர்ட் பார்ட்டி இதில் டெவலப் பண்ணுறது கொஞ்சம் டேஞ்சர் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லிங்க் ஏதாவது யாராவது உங்களுக்கு அனுப்பி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இதில் வந்து நாங்கள் லோன் தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் தெரியாமல் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 7 நாள் தான் டைம் கொடுத்து உங்களுக்கு பணம் வந்துட்டு கட்ட சொல்லி மிரட்டினாலும் சரி, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரதுக்காக தான் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே வந்துட்டு நம்ம லிங்க்காக கொடுத்துருக்குறோம், நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் வேறு எதுவும் வந்துட்டு செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 7 நாள் கொடுக்கறது, உங்களோட அனுமதி இல்லாமல் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போடுறது, ரெண்டாவது உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மிரட்டுறது, ஃபோட்டோஸ் அனுப்புறது, அசிங்கமான ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி மிரட்டுறது, இது எல்லாமே இல்லீகல் அப்ளிகேஷன் பண்ணுற வேலை தான். ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷன் எதுவுமே வந்துட்டு இது போல் பண்ண மாட்டாங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோவிலையும் சரி, இந்த ஆப்லேயும் சரி, இல்லை லோன் சம்மந்தப்பட்டும் சரி, ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் கமெண்டில் டெக்ஸ்ட் மூலிமா பதில் சொல்கிறவங்களுக்கு உடனே டெக்ஸ்ட் மூலிமா பதில் சொல்கிறேன். அப்படி இல்லை வீடியோ தான் மேக் பண்ணோம்னா தனியாக வந்துட்டு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.